நீலகண்டேஸ்வரர் கோவில் திருநிலக்குடி. மிருகண்டு முனிவரும் அவரின் மனைவியும் புத்திர பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர். அவர்கள் பக்திக்கு மெச்சி இறைவன் அவர்கள் முன் தோன்றி 1000 ஆண்டுகள் வாழும் துர்க்குணங்கள் நிறைந்த மகன் வேண்டுமா, அல்லது 16 வயது வரை மட்டுமே வாழும் தலை சிறந்த மகன் வேண்டுமா என்று கேட்க மிருகண்டு தம்பதியினர் 16 வயது மகனே வேண்டும் என்று வரம் கேட்டனர். மிருகண்டு தம்பதியருக்கு இறைவன் அருளால் பிறந்த மார்க்கண்டேயர் சிறந்த சிவபக்தராக விளங்கினார். அவருக்கு 16 வயது நடக்கும் போது அவரின் பெற்றோர் இறைவன் கூறியபடி விதிக்கப்பட்ட ஆயுள் 16 வயதுதான் என்பதை மார்க்கண்டேயருக்கு கூறினர். சிவபெருமானே அவரின் ஆயுளை காக்க முடியும் என்று மார்க்கண்டேயர் ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசித்து வரும்போது திருநிலக்குடி தலத்திற்கும் வந்து ஈசனை வழிபட்டார். இங்கு வந்து நாளும் பொழுதும் சிவபெருமானை எண்ணி தியானிக்கிறார். முடிவில் இறைவன் அவர் முன் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். மார்க்கண்டேயர் தமது விருப்பத்தை சொன்னவுடன் அதுபடியே மார்க்கண்டேயருக்கு இத்தலத்தில் சிரஞ்சீவியாக இருக்க ஈசன் வரமளித்தார். அத்தகைய சிறப்பு பெற்ற தலம் திருநிலக்குடி. பார்க்கடலை அமிர்தம் பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டார். அது அவர் வயிற்றுக்குள் செல்லாமல் தடுக்க உமை அவரின் கழுத்தை பிடிக்க விஷம் அவர் கழுத்தில் தங்கியது. இறைவனும் திருநீலகண்டேஸ்வரர் என்று பெயர் பெற்றார். இத்தலத்தின் சிறப்பு. இத்தலத்தில் இறைவன் திருநீலகண்டேஸ்வரருக்கு செய்யப்படும் நல்லெண்ணெய் அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்குள்ள மூலவருக்கு எண்ணெயால் அபிஷேகம் செய்யும் போது பாத்திரம் பாத்திரமாக நிறைய எண்ணெயை சுவாமியின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள். எவ்வளவு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்தாலும் அத்தனையும் சிவலிங்கத்திற்கு உள்ளேயே உறிஞ்சப்பட்டு விடுவது அதிசயமாக உள்ளது. நாள் முழுவதும் எண்ணெய் அபிஷேகம் செய்தாலும் அத்தனையும் உறிஞ்சப்பட்டு விடுகிறது. இதில் ஆச்சரியம் என்னவெனில், அபிஷேகம் செய்த அடுத்த நாள் சுவாமியை பார்த்தால் அவரது சிவலிங்க திருமேனி கிட்டத்தட்ட 1 வருடமாக எண்ணெயே தடவாதது போல அவ்வளவு உலர்ந்து காய்ந்து காணப்படும். அபிஷேகம் செய்யப்படும் எண்ணெய் எல்லாம் எங்கு மாயமாகிறது என்பது இத்தனை காலமும் யாருக்கும் புலப்படவில்லை. எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்டு கொண்டே இருப்பதால் சிவலிங்க திருமேனி வலுவழுப்பாக இருப்பதற்கு பதில் சொரசொரப்பாகவே இருக்கிறது. ஈசன் ஆலகால விஷம் உண்டு தொண்டையில் விஷம் இருப்பதால் இந்த விஷத்தன்மை குறைக்க வேண்டியே இங்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது என்பது ஐதீகம். சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெய் உட்கொண்டால் தீராத நோய்களும் குணமாகும். ஸ்ரீ மனோக்கிநாத சுவாமியை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும். கல்யாண வரம் குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு வந்து இறைவனை வழிபடலாம். பிரிந்திருக்கும் தம்பதியர் இங்குள்ள திருநீலகண்டரை மனமுருக வழிபட்டால் மீண்டும் ஒன்று சேர்ந்து இல்லறம் நடத்துவர். மேலும் வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். இத்தலத்தில் நடைபெறும் சித்திரை பெருவிழா சிறப்புடையது. மார்க்கண்டேயருக்கு இத்தலத்தில் சிரஞ்சீவி பதம் தரப்பட்டதால் அதற்கு நன்றி கடனாக மார்க்கண்டேயர் இறைவனை பல்லக்கில் வைத்து இளந்துளை, ஏனாதிமங்கலம், திருநாகேஸ்வரம், திருப்புவனம், திருவிடை மருதூர், மருத்துவக்குடி என்று ஊர் ஊராக அழைத்து சென்றார். இவ்விழாவில் 12ஆம் நாளில் சுவாமி பல்லக்கில் புறப்பட்டு ஏலூர் சென்று வருவது அற்புதமான காட்சியாகும். இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் முகமாகவே இத்தலத்தில் சித்திரை திருவிழா நடத்தப்படுகிறது. இத்தலத்தில் பெருமான் மார்க்கண்டேயருக்கு அருள் புரிந்திருப்பதால் திருவிழா காலத்தில் சுவாமிக்கு முன்னால் எதிர்முகமாக மார்க்கண்டேயர் உற்சவ மூர்த்தியாக செல்கிறார். திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடியருளியுள்ள இத்தலத்திற்கான இப்பதிகம் 5ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. பல்லவ மன்னன் அமணர்களின் ஆலோசனைப்படி அப்பர் பெருமானை கல்லோடு கட்டி கடலில் வீழ்த்திய போது இவர் இத்தலத்து இறைவனைத்தான் ஆத்மார்த்தமாக பாடி உயிர் பெற்றதாக இத்தல குறிப்பு கூறுகிறது. கும்பகோணம் காரைக்கால் சாலையில் கும்பகோணத்தில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தென்னலக்குடி என்ற திருநீலக்குடி. நீலகண்டேஸ்வரரின் அருளை பெற திருநீலக்குடி செல்வோம், வாருங்கள்.
மீண்டும் இன்னொரு கோவிலுடன் சந்திப்போம். வணக்கம். ராம் உங்களுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பக்தி தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நட்சத்திர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க.